தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த காலை நேரத்திலே இந்த வசனம் மூலமாக தேவன் நம்மோடு இடைபடுவாராக. நான் உனக்கு போதித்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதிக்கிறவர். தேவன் என்ன போதிக்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும். மனுஷங்களுடைய போதனைகளை கேட்டுவிடக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன போதிக்கிறாரோ அதை கேட்கணும். ஏன்னா அவரே நம்மளுக்கு போதிக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம எந்த வழியில் நடக்கணும் என்கிறத தேவன் நம்மளுக்கு காட்டுகிறார். நிறைய வழிகள் இருக்கலாம் இந்த உலகத்தில். நம்மளுக்கு வாழ்கிற நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ள போகிற வழிகள் வந்து நிறையா இருக்கலாம் நம்மளுக்கு முன்பதாக. ஆனால் நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம், எந்த வழியை தெரிந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதித்தார். நான் உனக்கு போதித்த அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளுக்கு போதித்தார் அப்படின்னா, நம்ம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுகிற தேவனாக இருக்கிறார். பலவிதமான வழிகள் இருக்கலாம். பெரும்பான்மையான மக்கள் செல்லக்கூடிய வழியும் இருக்கலாம். ஆனால் நாம் தேவ சித்தத்தின்படி அவர் நமக்கு காட்டுகிற அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த வழி வந்து கடினமாக இருக்கலாம், முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம், சில வேளை பள்ள மேடெல்லாம் இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில் அந்த வழியில் போனால் கஷ்டமாக இருக்குமோன்னு ஒரு தோணலாம் நம்மளுக்கு. ஆனால் தேவன் அந்த வழியை நம்மளுக்கு போதித்தார் அப்படின்னா அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த வழியை விட்டு நம்ம மாறிவிடக்கூடாது. அடுத்த வழி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் போயிடக்கூடாது. ஒருவேளை பெரும்பான்மையான மக்கள் அதில் போய் கொண்டு இருக்கலாம், அந்த வழி ஒருவேளை ஆசீர்வாதமாக தெரியலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வழியை நம்மளுக்கு காட்டுக்கிறாரோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். ஒருவேளை ஆரம்பத்தில் கடினமான சூழ்நிலைகள் போல பார்க்கறதுக்கு தெரியலாம். ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மளுக்கு போதித்திருக்கிறார். அவர் நம்மை அந்த வழியிலே நடத்துகிறார், நம்மளுக்கு அந்த வழியை காட்டுகிறார். ஆகையினால் அந்த வழியில் ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் போன்ற அனுபவங்கள் இருந்தாலும் முடிவில் அந்த வழி வந்து பரலோகத்துக்கு போய் நம்மை சேர்க்கும். நாம் செல்கிற வழி அது வந்து நித்திய வாழ்க்கைக்கு நேராக போகுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் செல்கிற வழி அந்த பரலோகத்துக்கு தேவனோடு நம்மை கொண்டு இணைக்குமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வழியில் ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள் எதனாலும் வரலாம். ஆனால் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மளுக்கு அதை போதித்திருக்கிறார், அந்த வழியை நம்மளுக்கு காட்டியிருக்கிறார். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் யார் சொல்வதை நம்ம மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மளுக்கு காட்டின வழியில் நம்ம நடந்து போய் கொண்டே இருக்கலாம். முடிவில் அந்த நித்திய வாழ்க்கைக்கு, அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் அந்த வழியில். ஆகையினால் முதலாவது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு போதிக்கிறார். ரெண்டாவதாக நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்மளுக்கு காட்டுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது உன்மேல் என் கண்ணை வைத்து, அவருடைய கண்களை நம்ம மேலே வைக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்ணை நம்ம மேலே வைத்து பார்க்கிறார். அப்போ பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார்.
அவர் கண் முன்பதாக நம்ம இருக்கும்போது நம்ம ஒருபோதும் இடர்விட மாட்டோம். நமக்கு அனுதினமும் ஆண்டவர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஆகையினால் அவர் கண்கள், அவருடைய கண்ணை நம்ம மேலே வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போதிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் நம்ம மேலே போதிப்பா, நம்ம நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவார், நம்ம மேலே கண்ணை வைப்பார் நம்மை வழி நடத்துவதற்காக. நான்காவது பாருங்க, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவன் நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று நாம் வாசிக்க முடியும். அப்போ தேவனோட ஆலோசனை ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அவர் காட்டுகிற பாதையில் நடக்கலாம். அந்த பாதையில் நடக்கும்போது பலவிதமான ஆலோசனைகள் நம்மளுக்கு வரும். குடும்பத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வெளியில் ஒன்று சொல்லுவாங்க. என்னதான் ஆலோசனை வந்தாலும் ஆண்டவர் நம்ம மேலே கண் வைத்திருக்கிறார். ஆகையினால தேவனோட ஆலோசனை மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டும். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நம்மளுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பார். மனுஷனுடைய ஆலோசனைகள் அது வந்து நம்ம கணிக்க முடியாது. சில வேளை நன்மைகளாக இருக்கும், இல்லைன்னா தெரியாது, பிற்பாடு அது நமக்கே ஆபத்தாகி முடிந்துவிடும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை அப்படி இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறாரோ அதை வந்து நன்மைக்கு தான் செய்வார். ஆகினால் அவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை போதிக்கிறார். நம்மளை அனுதினமும் அவர் வழி நடத்துகிறார். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். நம்ம மேலே கண் வைக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, நம்மளுக்கு ஆலோசனை சொல்வதற்காக. ஆகினால தேவனுடைய ஆலோசனையை மட்டும் நாம் கேட்டு நடக்க வேண்டும். அந்த வழியில், அந்த வழியில் செல்லும்போது போராட்டங்கள் வரும்போது பலவிதமான ஆலோசனைகள் வரும். இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு நமக்கு அந்த வழியை காட்டியிருக்கிறார். ஸோ அந்த வழியில் நம்ம நடக்கும்போது பலவிதமான ஆலோசனைகள் வந்தாலும் எந்த ஆலோசனையும் நம்ம கேட்க வேண்டாம். தேவன் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அந்த ஆலோசனையில் நாம் கடைசி மட்டும் அந்த ஆலோசனையில் நிலைத்திருக்கணும். அந்த ஆலோசனையில் நிலைத்திருந்தோமானால் முடிவில் அந்த பரலோகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகையினால நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதித்து நடத்துவார். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ரெண்டாவதாக, நடக்க வேண்டிய வழியை நம்மளுக்கு காட்டுகிறார். மூன்றாவது, அவருடைய கண்களை நம்ம மேலே வைத்து ஆண்டவர் நம்மை அனுதினமும் பாதுகாத்து வழி நடத்துகிறார். நான்காவதாக, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். அவர் நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து, அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்து அனுதினமும் அந்த வழியில் ஆண்டவர் வழி நடத்துவார். முற்றிலுமாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போதிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இடம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய வழியும் காட்டுவார். நம்ம மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை தந்து நித்தமும் சதா காலமும் எக்காலமும் அவருடைய ஆலோசனையில் நாம் நிலைத்திருப்போமானால் முடிவில் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலையும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். ஆகையினால நாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்போம். இந்த வசனத்துக்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.